guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து எந்த ஒரு குக்கிங் ரெசிபீஸ் அதர்வைஸ் ஏதோ ட்ராவல் விலாக் அப்படி போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அது கிடையாது. இன்னைக்கு வந்து ஓடிஜி, அதாவது ஃபிலிப்ஸ் ஓடிஜியோட ரிவ்யூஸ் அண்ட் தென் அதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன, அது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓடிஜி வந்து ஒரு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ வாங்கியாச்சு, நியர் 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு வாங்கி. இப்போது அதோடைய, அதாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதோடைய ரிவ்யூஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் அது வாங்கின உடனே ஃபஸ்ட்டு எனக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியாது தான். அப்புறம் நானும் வந்து அதோடைய மேனுவல் அண்ட் தென் ரெசிபி புக்கெலாம் இருந்துச்சு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி எப்படியோ நான் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போது நல்லாவே கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் எனக்கு ரொம்பவே வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக சொல்கிறேன், அதில் ரெடி பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக எனக்கு வந்தது. ஸோ அதோடய ஃபோட்டோஸும், நான் என்னென்ன மாதிரி டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்ற ஃபோட்டோஸும் நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் அதோடய அன்பாக்சிங் வீடியோவும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ, அந்த வீடியோ தான் இது. ஆனால் வந்து இது நாங்கள் வாங்கின உடனே வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் உள்ளே வந்து எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா. அதர்வைஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். அதனால் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்றதுக்காக அன்றைக்கே வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. இதை ஓப்பன் பண்ணுறது வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலி ஓடிஜியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் 7500 அந்த ரேஞ்சுக்கு தான் நாங்கள் வாங்கினோம். அப்போது கொஞ்சம் ஆஃபரும் போயிட்டுருந்தது அமேசானில். ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரில் சிக்கன் வைக்கிறதுக்கான அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரே, இந்த மாதிரி நிறையா வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங் ட்ரே, அப்புறம் க்ரில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ட்ரே எல்லாமே வந்து இதில் இருந்துச்சு. கூடவே வந்து யூசர் மேனுவல் அண்ட் தென் ரெசிபி புக் கூட வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ ஜஸ்ட் அதெல்லாம் வந்து எடுத்து நான் வச்சுட்டேன். பிகாஸ் என் பையன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தனால அப்போது ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 1 வீக் அப்புறம் தான் நான் வந்து அதில் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இல்லையா, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு ஃபஸ்ட் பண்ணது வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். ஸோ ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்தது. ஸோ அந்த பிக்சரும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். தென் இதில் நாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஜஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் அப்புறம் நான் வந்து ஃபுட்டு வந்து அதில் ட்ரை பண்ணேன். ஓகே, இந்த ஓடிஜியோட ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். நார்மலாக இருக்க அந்த ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வாஷிங் மிஷின் அதுக்கு இருக்க சைஸை விட இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நாப் பார்த்திங்கன்னா இது வந்து 16 ஆம்ப்ஸ், 250 வோல்ட் பவர் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இது வந்து பேக்கிங் ட்ரே அண்ட் தென் க்ரில்லுக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது ராட் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் சிந்தும் இல்லையா நம்ம ஏதாவது டிஷ் பண்ணும்போது. ஸோ அதுக்கு வந்து அந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. நமக்கு இது அதாவது அது சிந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ஃபுல் ஓவனே நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து குறையும். ஸோ அதுக்காக அந்த ஒரு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளேயில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். பேக்கிங் அண்ட் தென் ரோஸ்ட், டோஸ்ட், க்ரில், ப்ளஸ் வந்து டிக்கா, ப்ரீஹீட் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
function button வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லைட் பட்டன் அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கு சேம் ஒரே பட்டன் தான். அப்புறம் டெம்பரேச்சருக்கு ஒரு நாப், டைமுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளாக்வைஸில் அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைமோ இல்லை டெம்பரேச்சரோ இன்க்ரீஸ் ஆகும். ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி நான் வந்து இப்போ ப்ரீஹீட் சும்மா செட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் ஆகும். ஸோ இதை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இது வந்து லைட் பட்டன், ஜஸ்ட் உங்களுக்கு லைட் எரியுது பார்த்தீங்களா. உள்ளே நம்ம என்ன டிஷ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத அப்பப்போ நம்ம லைட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல் ஓகே. இப்போ நான் சும்மா வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ப்ரீஹீட்டில் ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் செட் பண்ணிவிட்டு டைமை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, சும்மா வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து டைம் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாபை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம குறைச்சோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அதே சேம் டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான். டெம்பரேச்சரை நம்ம வந்து இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் நாப் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளாக்வைஸில் நான் வந்து ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஆக்சுவலி அந்த லைட் வந்து லைட்டாக வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகி வந்துகிட்டே இருக்கனால வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து பேக், ரோஸ்ட், டோஸ்ட் அண்ட் தென் கிரில் அந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ இது வந்து வந்து சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் சிக்கன் அதர்வைஸ் ஹாஃப் சிக்கன் அதெல்லாத்தையுமே வந்து இதில் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ராடை வந்து உள்ளே வந்து ரெண்டு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம கிரில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிக்கன் குக் பண்ணலாம். நான் இது வரைக்கும் வந்து சிக்கன் வந்து குக் பண்ணேன், பட் சும்மா சின்ன சின்ன பீசஸை வச்சு பேக் பண்ணி அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். கிரில் சிக்கன் இது வரைக்கும் பண்ணலை. பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் ஒரு வீடியோவை அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே அது ஓடிஜியோடு சேர்த்து கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே வந்து தெளிவாக வந்து என்னென்ன பார்ட்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அண்ட் தென் நாப்ஸ்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 2-3 தடவை நம்ம வந்து அதை ரீட் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதுதான் அந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்கிறது. இதுதான் வந்து ரெசிபி புக். இந்த ரெசிபி புக்கை நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ, அதாவது ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்ன கண்டிஷன் இருந்துச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து அதை ரெண்டாக பிச்சுட்டான். ஸோ இந்த ரெசிபி புக் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு சில ரெசிபீஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரெசிபீஸ் வீடியோஸ் வந்து சாரி ஜஸ்ட் அந்த ரெசிபியோட ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோவில் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப வந்து பிடிச்சமான ஒரு ரெசிபி அப்படின்னா வந்து பிஸ்ஸா வந்து சூப்பராக வந்துருந்தது. அண்ட் தென் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா பொட்டட்டோ வெஜ்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ உருளைக்கிழங்கு வச்சுட்டு ரொம்ப பேசிக்கான ஒரு டிஷ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த டிஷ். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் தென் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.